புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபெண்ட் நம்பர் 23-65 பக்கம் 229 தலைப்பு யோசபாத்தின் நல்ல ராஜ்யபாரம் ஆதார வசனம் நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் தன் மகனுக்கும் ஆகாப் மற்றும் ஏசலேலின் குமாரத்திற்கும் இடையில் திருமணத்தினை ஏற்பாடு பண்ணினதே யோசபாத்தின் 3 தவறாகும் இத்திருமணத்தின் வாயிலாக தன் குமாரனுடைய கரங்களில் பிரிந்திருந்த ராஜ்யத்தை இணைக்க வேண்டும் என்பதே இவரது எண்ணமாக இருந்தது என்பதில் ஐயமில்லை கர்த்தருக்கு தேவை என்றால் அவரே ராஜ்யத்தினை இணைக்கிட மிகவும் வல்லவராயிருக்கின்றார் என்பதையும் மேலும் கர்த்தருடைய அங்கீகரிப்பில்லாமல் காணப்படும் எந்த ஓர் ஒன்றிணைதலும் பாதகமாகவே காணப்படும் என்பதையும் இவர் மறந்து போனதாக தெரிகின்றது யூதாவின் ராணியாகிட்ட ஏசபேலின் மகளோ பொல்லாதவளாய் காணப்பட்டு தன் தாயை போன்றே செயல்பட்டாள் மேலும் தாழ்மையும் தேவபக்தியும் உள்ள ஸ்திரீயினால் எத்தனை நன்மையான செல்வாக்கினை செயல்படுத்த முடியும் என்பதற்கு நாம் அநேக உதாரணங்களை பெற்றிருப்பது போலவே இச்சம்பவம் கூட பேராசையுள்ள மற்றும் பொல்லாத ஸ்திரீயினால் எத்தனை பொல்லாப்பான செல்வாக்கினை செயல்படுத்திட முடியும் என்பதற்கான இன்னுமொரு உதாரணமாய் காணப்படுகின்றது துன்மார்க்கரோடு பிணைக்கப்பட்டு திருமணம் செய்து கொடுப்பதன் வாயிலாக தங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்கெடுத்த காரியங்களில் முன்னேற்றம் காண்பதற்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நாடிடக் கூடாது என்று அவர்கள் அனைவருக்கும் இச்சம்பவத்தில் ஒரு படிப்பினை இருக்கின்றது எத்தனை கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் சொந்த அனுபவங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும் படிப்பினைகளை செயல்படுத்தாமல் புறம் தள்ளி தங்கள் பிள்ளைகள் அர்ப்பணிக்கப்படாதவர்களை திருமணம் பண்ணிடுவதற்கு தாங்கள் ஒப்புக்கொள்ளும் அளவுக்கும் திருமணத்திற்கு உதவும் அளவுக்கும் பிள்ளைகளுக்கான தங்களது அறிவுரைகளானது பெருமையினால் பேராசையினால் சுயநலத்தால் ஏவப்படுவதற்கு அனுமதித்து விடுகின்றதாய் இருக்கின்றனர் இப்படி நடந்து கொண்டவர்களில் எத்தனை பேர்கள் பிற்பாடு தங்கள் தலையணைகளிலும் தங்களுடைய பிள்ளைகளின் தலையணைகளிலும் முட்களை விதைத்துள்ளார்கள் என கண்டு கொள்கின்றனர் பிரச்சனை பின்வரும் ஒரு அல்லது இரு காரியமாக காணப்படலாம் 1 அவர்கள் ஒன்றில் கர்த்தருக்கு முழுமையாயும் உண்மையாயும் அர்ப்பணம் பண்ணாதவர்களாய் இருக்கலாம் மற்றும் தங்கள் காரியங்கள் அனைத்தையும் வழிநடத்திடுவதற்கான அவரது ஞானத்திலும் வல்லமையிலும் முழுமையாயும் உண்மையாயும் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருக்கலாம் ஆகையால் தங்கள் காரியங்களை தாங்களே பார்த்து கொள்ள முற்படுகின்றனர் அல்லது 2 நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒழுங்கு பண்ண வேண்டியிருக்க அந்த சித்தத்தை அவரது வார்த்தைகளில் கண்டு கொள்ளலாம் என்றும் அது அப்படியே பின்பற்றப்பட்டு விளைவுகள் அனைத்தும் அவரது வழிநடத்தல்களில் அவரது ஞானம் அன்பு வல்லமை மீதான முற்று முழுமையான நம்பிக்கையில் விடப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை கர்த்தருடைய ஜனங்களை பொறுத்த மட்டில் அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் திவ்ய வழிநடத்துதலின் கீழ் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று நம்பி முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் நாடுவதே அனைத்து காரியங்களிலும் உள்ள ஜீவியத்தின் சட்டமாகும் ஆமென்